என் பேர் பாண்டியன். தமிழ்ச்செல்வனம் கலைச்செல்வம் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் இருக்கேன். இந்த படம் வந்து காதலுக்கும் காமெடிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்கேன். மாலைமலை வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ். ட்ரிபிள் எம் மாஸ் மீடியா ப்ரொடக்ஷனில் தமிழ்ச்செல்வனம் கலைச்செல்வம்ன்ற படத்தில் நான் இதுவாக பண்ணிகிட்ருக்குறேன். இந்த படம் வந்து டைரக்ட் பண்ணவர் வந்து பி பாண்டியன் சார். மியூசிக் டைரக்டர் வந்து சந்திரபோஸ். கேமராமேன் வந்து ராஜதுரை சார். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். ஹலோ மாலைமலர் வியூவர்ஸ். என்னுடைய பேர் வந்து சந்திரா பாஸ். தமிழ்ச்செல்வனும் கலைச்செல்வியும் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நான். 5 சாங் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். இதில் ஹைலைட்டான விஷயம் வந்து எல்ஆர்ஈஸ்வரி மேடம் வந்து ஒரு சூப்பர் குத்து சாங் ஒன்று பாடியிருக்காங்க, ராணிப்பேட்டை ராணி அப்படின்ட்டு. அவங்களே ஒரு குயின் மாதிரி தான் பிரமாதமாக வந்து பாடியிருக்காங்க. ஊர்களை பற்றி வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாங் அது. அதுக்கப்புறம் ஹரிச்சரன் சார் வந்து 2 சாங் பாடியிருக்காரு. அப்புறம் பவன், நிவேதா அவங்க எல்லாமே பாடியிருக்காங்க. நான் வர்றது குறித்து முக்கியமான ரீசன் இருக்கு. என்ன ரீசன்னா, பாண்டியன் இந்த படத்தினுடைய டைரக்டர் பாண்டியன் அவர்கள் வந்து மொத என்கிட்ட அவர் வந்து தான் ஒர்க் பண்ணார். அப்படி ஒரு உழைப்பாளி, அதை நம்ம முகஸ்துதிக்காக சொல்ல மொத. இப்போ கொஞ்சம் ஆள் நல்லா குண்டா இருக்காரு, அப்புறம் ரொம்ப ஒல்லியாக இருப்பாப்ல, சுறுசுறுப்பாக தேனி மாதிரி ஒர்க் பண்ணுவாப்ல. அதாவது திரைப்படத்துறைக்கு மீண்டும் ஒரு விக்ரமன் சார் வந்து வர்றாருங்கிற ஒரு மகிழ்ச்சி இப்போ எனக்கு தோணுது. மேற்கொண்டு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குது. உண்மையாகவே பாண்டியன் அவர்களை முன்னால் வரும்போது சொன்னால் இன்னும் நிறைய வண்டி நிற்கிது, அவங்க ஊரில் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுதான் சார் ஒரு அன்பு. ஒரு ப்ரொடியூசர் ஊர்லேருந்து கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஃபைனான்ஸ், அது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே கொண்டு வந்து அவர் வந்து போடும்போது நம்மளால் பணம் கொடுக்க முடியலன்னா கூட நம்மளுடைய அந்த ஆதரவு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. மிகப்பெரிய அந்த ஊர்க்காரங்களை நான் வந்து மிகப்பெரிய மனதோட வாழ்த்துக்கிறேன். 20 ஆண்டு நண்பன் பவித்ரன் அவர்களும் மற்றும் இந்த படத்துக்காக ஃபைனான்ஸ் பண்ண ஃபைனான்சர் மற்றும் வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ப்ரெஸ் மீடியாவுக்கும் என்னோட காலை வணக்கம். இந்த படத்தோட ஒரு பாடலோட பாடல் முடிகிற நேரத்தில் தான் வந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த சுப்பிரமணியபுரம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த மேக்கிங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரீசெண்டாக வந்த படங்கள் எல்லா படங்களும் பார்க்கும்போதும் இந்த பெரிய நடிகருங்கிறது தேவையில்லை. இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை கதை தான் தேவைங்கிறது ப்ரூஃபான எத்தனையோ படங்கள் இருக்குது போன கடந்த 2 ஆண்டுகளாக. அதுபோல் இந்த படத்துலேயும் நிச்சயமாக இந்த யூனிட்டுக்கு எல்லா நல்ல பேரும் புகழும் வாங்குவாங்க. இந்த தயாரிப்பு மயில் வந்து இன்னும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நிறைய இதே போல் இயக்குநர்களை அறிமுகப்படுத்தி மியூசிக் டைரக்டர் போல் நிறைய பேர் அறிமுகப்படுத்தணும்ட்டு எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப நேரம் அதிகமாயிடுச்சு. அதில் வர ஜாக்வர்தங்க மாஸ்டர் வந்து விக்ரமன் வந்து ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னு வர சொல்லிட்டாரு. அதனால் நான் வந்து பொறுமைசாலியான்றது எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் பொறுமையை நான் சோதிக்க விரும்பலை. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். வணக்கம். நான் இப்போ இந்த இடத்துக்கு நிற்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப நாளாக இருந்த ஒரு ஆசை தான் நடிக்கணும். அப்புறம் ஒரு என்னோட ஃபஸ்ட் ஆடியோ லான்ச் இது. அதனால இந்த நிமிஷம் இந்த நாள் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அப்புறம் அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லுது. ஏன்னா அவங்க தான் எனக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணியது. அப்புறம் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு வழி காட்டுனது அவங்க தான். இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு வழி காட்டியது அவங்க தான். அதனால ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லுது.